ஹாய், நான் உங்க சௌந்தர்யா. இது உங்கள் கலகல் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சினிமா நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாராலிம்பிக் போட்டியை பத்தி. இந்த ஒலிம்பிக் போட்டி பாத்தீங்கன்னா வந்து கடந்த 7ஆம் தேதி வந்து ரியோ டி ஜெனிரோல நடந்தது. இந்த பாராலிம்பிக் போட்டி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக வைக்கப்படுற ஒரு போட்டி. இந்த போட்டியில வந்து தமிழகத்துல இருந்து பாத்தீங்கன்னா, இந்தியால இருந்து பாத்தீங்கன்னா 16 வீரர்கள் மற்றும் 3 வீராங்கனைகள் கலந்துக்கிட்டாங்க. மொத்தம் 19 பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 விளையாட்டுகள் இருக்கு, அதாவது தடகளம் மற்றும் வில்வித்தை, அப்புறம் துப்பாக்கி சுடுதல் போன்ற 5 விளையாட்டுகள் இருக்குல்ல. ஸோ 20 பிரிவுகளை இதில் பங்கேற்றிருக்காங்க. இதில் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா வந்து உயரம் தாண்டுதலில் புதிய வரலாறே படிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.89 மீட்டர் வரைக்கும் அவர் தாண்டி புதிய வரலாறே படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து 3வதா தங்கம் பெற்ற ஒரு வீரர் அப்படின்ற பேரையும் அவர் வாங்கியிருக்காரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்எல்ஏ மற்றும் அதாவது நடிகருமான கருணாஸ் வந்து 50,000 ரூபாய் வரைக்கும் ரொக்கமாக கொடுத்து பரிசு வழங்கியிருக்காரு. இதே தொடர்ந்து நீங்க என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ அஸ் அண்ட் கலகல் சினிமா.